வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இந்த உங்களுக்கு ஹரி ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் யோக கிரக சேர்க்கைகள் அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு கட்டத்தை எடுத்து பார்க்குறீங்க, இதில் வந்து அரசியல் யோக சேர்க்கை இருக்கா இல்லையா சார், எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க, அரசியல் அரசியல் அமைப்புக்கான லக்கணங்கள் ராசிகள் எது எது அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ சூரியன் உச்சமடையும் வீடு இல்லைங்களா, ஸோ சூரியன் உச்சமடையும் வீடு, நீச்சமடையும் வீடு, இது ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு லக்னம் எது அப்படின்றத சொல்கிறேன். அரசியலுக்கு சிறந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் தான். கடக ராசி கடக லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் யோக சேர்க்கைக்கான காரகர் ராசிகள் மற்றும் லக்னங்கள். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷராசி மேஷ லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம். ஆனால் மெயினானது கடகராசி கடக லக்னமும் சிம்ம ராசி சிம்ம லக்னமும் தான். இது இருந்தால் நீங்கள் அவங்கள வந்து 25% இதுக்கு வந்து அரசியலுக்கு அனுப்பலாம். ஒருவேளை கடகராசி கடக லக்னத்துலேயோ இல்லை சிம்ம ராசியிலேயோ சிம்ம லக்னத்துலேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் தசையோ புத்தியிலையோ கட்சி கூப்பிட்டுச்சுன்னா போய் தயவுசெய்து சேர்ந்துக்கோங்க. கட்சி வந்து அந்த டைமில் கூப்பிடும், அந்த டைமில் தயவுசெய்து கட்சி கூப்பிடும்போது தாராளமாக நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். லாங் தசை, ஒரு 20 வருஷம் 15 வருஷம் வரப்போகிற ஏதோ ஒரு தசை நடக்குது, தாராளமாக சுக்கரனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்தில், தாராளமாக நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்துக்கலாம். இல்லை சிம்மமே வந்து கடகத்தில் இருக்குது, தாராளமாக நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. லக்னங்கள் சொல்லிட்டேன், அதில் இருந்த கிரகங்கள் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து மெயினான இந்த கடகராசி கடக லக்னத்தை வந்து பார்த்துக்கோங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம், மேஷ ராசி மேஷ லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம். மற்ற லக்னக்காரங்களாம் போகலாமான்னா இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த லக்னங்கள்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் நான் போகலாமா இல்லையான்றது எனக்கு தெரில அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற கிரக சேர்க்கை ஒரு 4-5 கிரக சேர்க்கை இருக்குது. அந்த கிரக சேர்க்கையோ அந்த கிரக பார்வையோ இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு தசாம்சத்துலேயும் அதே கிரக சேர்க்கை பார்வை இருந்தால் நீங்கள் போகலாம், இல்லை வந்து போகிறது கொஞ்சம் கடினம் ஓகேங்களா. ஸோ இதை இப்போ வந்து நான் சொல்கிறேன் அது என்னென்ன கிரக சேர்க்கைன்னு. ஒருவேளை உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்கை ஸ்தர ராசியில் ஓகேங்களா, ஸ்தர ராசியில் எந்தெந்த வந்து கிரகங்கள் வந்து உச்ச நீச்சம் அடையுது, அதாவது கடக ராசி மகர ராசி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய துலாம் ராசி மற்றும் உங்களுடைய மேஷராசி, இந்த 4 இடத்துலையும் உச்சம் நீச்சம் அடையக்கூடிய கிரகங்களான குரு செவ்வாய் சூரியன் சனி, இதில் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது ஏதாவது ஒரு இடத்துலனா நீங்கள் தாராளமாக போகலாம். D10 சார்ட்டில் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது, தாராளமாக போகலாம். ராசி கட்டத்தில் இருக்குது, தாராளமாக போகலாம். சூரியன் சனி பார்த்துக்குது, தாராளமாக போகலாம். சூரியனும் சனியும் உச்சமாய் பார்த்துக்குது, தாராளமாக போகலாம். சூரியன் சனி நீச்சமாய் பார்த்துக்குது, தாராளமாக போகலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன் சூரியன் சனி. ரெண்டாவது குரு செவ்வாய் சேர்க்கை, இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் எங்கே பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். D10 சார்ட்லேயும் அந்த அமைப்பு இருக்கணும், மறுபடியும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சந்திரனுடன் கடக ராசியில் கடகத்தின் அதிபதியான சந்திரன் இந்த குருவுடன் இணைந்தால், குருச்சந்திர யோகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அரசியல் கட்சி உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் நீங்கள் தாராளமாக அரசியல் கட்சிக்குள்ளே போகலாம். ஆனால் அதே சந்திரன் குரு சேர்க்கையோ சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோ D10 சார்ட்டில் இருந்தால் தான் பதவி கிடைக்கும், இல்லைன்னா பதவி கிடைக்கிறது கஷ்டம். யார் அரசியலில் இது இப்போ வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு யார் அரசியலில் பதவி கிடைக்கும்ன்றதை வந்து சொல்கிறேன். பதவி கிடைக்கிறதுக்கு D10 சார்ட்டில் இந்த சேர்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டேன், அதாவது சூரியன் சனி, குரு செவ்வாய், குரு சந்திரன், நெக்ஸ்ட் என்னென்னா சந்திரன் செவ்வாய், இதே இது வந்து D10 சார்ட்டில் இருக்கணும், அதாவது தசாம்சத்தில் இதே கிரக சேர்க்கை இருக்கணும். ஒருவேளை இது இருக்குது பதவி கிடைக்குமான்றதுக்கு வந்து D10 பார்த்துட்டீங்க, அதாவது போட்டி வரைக்கும் போயாச்சு, போட்டி வரைக்கும் போகிறதுக்கு தான் D10, பதவி கிடைக்கிறதுக்கும் D10. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5, 9, 10 ப்ளஸ் லக்னம், 1, 5, 9, 10 இதில் தசா மற்றும் புத்தி, தசை மற்றும் புத்தி
இந்த 1, 5, 9, 10 நின்ற கிரகத்துடைய தசை மற்றும் புத்தி நடந்தால் மட்டும்தான் உங்களை பதவியில் அது உட்கார வைக்கும், இல்லை கண்டிப்பாக பதவியில் உட்கார வைக்காது. நோட் பண்ணிக்கோங்க, இது நடந்தால் நீங்கள் தாராளமாக எலெக்ஷனில் போட்டி போடலாம். இதுவே அரசியலுக்கான யோகங்கள். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.